நேரத்தில் இருந்து நடிகர் சிம்பு பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளராக களமிறங்கிட்டார். சிம்பு ஏற்கனவே திரைப்படங்கள்லையும் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. அவர் இப்போ டாக்டர் பட்டத்தையே பெற்று இருந்தாலும் தன்னோட இயல்பு எப்பவுமே மாறாதுன்ட்டு எளிமையாகவும் ஜாலியாகவும் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகமான முதல் நாளே ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களுக்கும் உத்வேகம் கொடுக்குற வகையில் இருந்தார். போட்டியாளர்களுக்கு மேலும் எனர்ஜி ஊட்டுற வகையில் இந்த வாரம் நோ எவிக்சன்னு சொல்லி சர்ப்ரைஸையும் கொடுத்துருந்தாரு. சிம்புவோட வருகையை எதிர்பார்க்காத போட்டியாளர்கள் பலரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாவும் தன்னோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையுமே வெளிக்காட்டியிருந்தார். தன்னோட சட்டையெல்லாம் கலத்தி அவர் வீசி சந்தோஷத்தை வெளிக்காட்டி வேறு லெவலில் ஃபன் பண்ணாருன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பாலா நடிகர் சிம்புவோட திரைப்படத்தில் தான் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன்ட்டு எல்லார் முன்னாடியும் ஒரு உண்மையையும் சொல்லியிருக்காரு. இதை சிம்பு மட்டும் இல்லைங்க, ரசிகர்களும் எதிர்பார்க்கவே இல்லை. சிம்பு நடித்து பெரிய லெவலில் ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் வல்லவன். இந்த படத்தோட முதல் பாடலில் ஒரு குழந்தையாக பாலாஜி முருகதாஸ் டான்ஸ் ஆடி இருக்காராம். சிம்புவுக்கு பின்னாடி நின்று அந்த டான்ஸ் ஆடும்போது சிம்புவோட தீவிரமான ரசிகராகவே மாறிட்டதாக சொல்லியிருந்தார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிம்பு என்னோட படத்தில் குழந்தையாக நடித்தேன்னு சொல்லி என்னோட வயசை அதிகம்னு நினைக்க வச்சிடாதப்பா அப்படின்னு பாலாஜியை ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் முதல் நாள் பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பாக தாங்க போச்சு.